கும்பன் வந்து எக்ஸாக்டா இந்த கீழே இருக்காரு ப்ரோ, ஆமா அவரை தான் நான் அதான் பார்த்துட்டு இருக்கேன். அதான் நான் சொன்னேன், ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. ஸோ ஒரே வீட்டில் வந்து ரெண்டு பேருமே இருக்காங்க. ஸோ ஐ திங்க் என்ன இப்படி இறங்கியிருக்காங்க, ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து நம்ம பிஜிஎம் டீம் வந்து அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ விவசாயி கோப்பு ஸ்குவாட் வந்து இதுலேருந்து எப்படி வந்து வெளியில் வரப்போறாங்கன்னு தெரியல. கொம்பன் ஸ்குவாடு தே லுக்கிங் ஃபார் ஏ ஓப்பனிங். ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஓப்பனிங் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்க்ரீன் உங்களால் பார்க்க முடியும். கொம்மன் ஸ்குவாட் வந்து உள்ளே ஏறுறாங்க, கொம்மன் ஸ்குவாட்ல எல்லாருமே மை காட் உள்ளே ஏறி வெளியேறியிருக்காங்க கொம்மன் ஸ்குவாட்ல. அண்ட் சிஞ்சு ஸோ சரியான ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு, ஹெட் வைப்பாரா? ஓ மை காட் மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ் ப்ரோ, ஜஸ்ட் மிஸ். ஆமா டக்குனு அவர் கரெக்டா எய்ம் பண்ண நேரத்துல வந்து நவுந்திருக்காங்க, அடி விழுது. ஆமா விவசாயி கோப்பு, ரெண்டு கோப்பு இருக்காங்க, எது ஒரிஜினல் கோப்புன்னு தெரியலையே, இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். திங்க் இவருக்கு வந்து டிஜிபி கிட்ட இருந்து வந்து கொம்பன் வாட்ச் பண்ணுங்க என்னன்னு தெரியல. கொம்பன் ஸ்கோப் நிறைய சான்சஸ் இருக்கு, வெயிட் பண்றாரு. அவரும் வந்து உள்ள யாரா ஏறி வந்தா அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் இந்த வந்து ஃபைட் வந்து அப்படியே மெதுவா போகும் அப்படின்னு தெரியல. ஓகே ஸோ அங்கே தான் இருக்காங்க விவசாயி கோப்பு டீம் வந்து உள்ள வெளியில் வரவே மாட்டாங்க. ஸோ இந்த இந்த ஃபைட் கொஞ்சம் வெளியில் போன பிறகு தான் டெஃபினட்டாக பக்காவாக 100% கிளியர் பண்ணிட்டு மட்டும் தான் வெளியில் வருவாங்க. ஃபஸ்ட் டீம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக. சதீஷ் இன்னொருத்தர் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, டாப் பிரேசிலாக் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஐ திங்க் கேஎம்சி தான் நினைக்கிறேன். இல்லை இல்லை கேஎம்சி இல்லை, டொண்டே டொண்டே கேஎம்சி வந்து பேக் அடிச்சிட்டாங்க. டொண்டே நான் பார்த்துட்டு இருக்கேன், சதீஷ் நீ பார்த்து சதீஷ் தான் இங்கே அடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் கசானா வந்து ஸ்கோப் பண்ணுறாரு, எஸ்கேஎஸ் வச்சிருக்காரு கையில். ரெண்டு பேர் கடையில் பிஜிஎம் வெர்சஸ் டொண்டே ஃபைட் போயிட்டு இருக்குது, உங்களால் பார்க்க முடியும். ஓகே இன்னொரு ஷார்ட் ஒன்று விழுந்திருக்குது, ஒரு 85 விழுந்திருக்குது, ஒரு 85 விழுந்திருக்குது. மாஃபியா டவுன் ஆயிருக்காரு கைஸ், மாஃபியா டவுன் ஆயிருக்காரு. மேலே கசானா வந்து பேக் அடிக்கிறாரு, அவர் காப்பாற்றுறது. பட் அந்த கக்கத்தில் கேக்ஷி இருக்காரு, கேக்ஷி கண்டிப்பாக வந்து காப்பாற்றிடுவார், காப்பாற்றிட்டாரு சொன்ன மாதிரியே. விவசாயி டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது, விவசாயி கோப்பு கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு கைஸ். ரெண்டு பேரும் முடிச்சிட்டாங்க. கண்டிப்பா யார பாக்குறதுன்னு தெரியல ப்ரோ, யாருமே வந்து வெயிட் பண்ணவே இல்ல ப்ரோ. ஃபைட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இல்ல நிறைய டீம் வந்து இங்க இறங்கிறாங்க. ஓகி பக்கத்துல ஓடிட்டு இருக்காரு, கூட யார் இருக்கான்னு தெரியல. டீம் நம்பர் 9 கிட்ட யார் இருக்கான்னு தெரியல, ரெண்டு பேர் பேக் அடிக்கிறாங்க. ஓஹோ கேஎம்சி ஸ்குவாட் தான் நினைக்கிறேன். ஆஹா கேஎம்சி ப்ரோ, ஆமா தான் ப்ரோ. பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஒரு ரொட்டேஷனு பர்ஃபெக்டாக எதிர்பார்த்தாங்க. இவங்க அவங்க தேர்ட் பார்ட்டி பண்ணுறது மட்டும் இவங்க தேர்ட் பார்ட்டி பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அதான் பண்ணிட்டாங்க. டெனர் டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. காலிக்ஸ் கேமிங் வந்து ஒரு கில் எடுத்திருக்காரு, மோத்தோஸில் சூஸ் பண்ணிருக்காங்க காலிக்ஸ். ஸோ அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சரோஜ் வந்து ஒரு கில் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வெல்ஸ் டீமும் வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை காட். ஸோ டீம் மேகம், ஸோ அவங்களும் அதான் அங்கேயே தான் இருக்காங்க, பிரேசிலில் தான் இருக்காங்க. என்ன நடக்க போதீங்கன்னா எனக்கு யாரை பார்க்குறதே தெரில. டீம் மேகம் ஸோ அவங்களும் அங்கேயே தான் இருக்காங்க. சிங்கிள் சிங்கிள் ஸ்கிரீன்லயே காமிச்சிடலாம் நினைக்கிறேன் ப்ரோ, ஏன்னா செகண்ட் டீமும் அங்கேதான் ப்ரோ இருக்கு, உள்ளதான் ப்ரோ இருக்கு. பிரேசிலா உள்ள ஃபர்ஸ்ட் டீமும் பிரேசிலா தான் இருக்கு. ஆமா அஞ்சு ஸ்குவாட் ப்ரோ, அஞ்சு ஸ்குவாட் பிரேசிலால பாத்தீங்கன்னா. பிஆர் கேமர் ஸ்குவாட் வந்து அதே பிரேசிலால இருக்காங்க. அண்ட் டீம் நம்பர் 1 20 கேமர்ஸ் அவங்களும் பிரேசிலால இருக்காங்க. டெனட் ஸ்குவாட் அவங்களும் டீம் மேகம் அவங்களும் பிரேசிலால இருக்காங்க. அண்ட் டீம் நம்பர் 6 இல்லை, கேஎம்சி கேஎம்சி ஆமாம் கேஎம்சி டீம் நம்பர் 6 அங்கே தான் இருக்காங்க. டீம் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் வந்து ஃபீல்ட்ஸில் இறங்கியிருக்காங்க. பிஜிஎம் டீம் ஆல்ரெடி பார்த்தோம், ஸோ அங்கே தான் இருக்காங்க. அண்ட் விவசாயி கோப்பு டீம் வந்து டோட்டலாக எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ சேட். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து போன மேட்ச் வந்து விவசாயி கோப்பு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் எல்லா டீமும் வந்து ஒரே இடத்துல இறங்கினோட பார்த்தீங்கன்னா அந்த இந்த மேட்ச் வந்து நிறைய வந்து ஒரு கில்ஸ் போயிட்டுருக்குது. அண்ட் டிஜிபி ஆர்மி டெஃபினட்டாக ஒரு நல்ல பிளேஸ் பிடிச்சிருப்பாங்க, கேம்ப் சைட்டில் இருக்காங்க. ஃபோர்த் டீம் இப்போ 11th டீம் ப்ரோ.
ஆமாம்மா அதான் பார்த்தேன். நம்ம இவங்க டீமுக்கும் ராக்கரசார் கேமிங்க்கும் இவங்க காலிக்ஸ் கேமிங்க்கும் தான் ஃபைட் போயிட்டுருக்கு மோத்தோஸ் கிட்டே. ஸோ இந்த ஃபைட் போயிட்டு இருக்க அதே நேரத்தில் வந்து நம்ம பிஜி இதையும் பார்த்துலாம். அண்ட் இவங்க டெவில் எம்பையர்ஸ் டெவில் எம்பையர்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கவர் எடுத்து உட்காந்துருக்காங்க, சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து பட் பார்லோக்ஸ் எந்த டீமே இல்லை, யாரோ இருக்கிற மாதிரி வந்து ஸ்கோப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து 20 கேமர் ஸ்குவாட் பார்ப்போம். 20 கேமர் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா அவங்க தான் டாப் பிரிசிலர் இருந்தாங்க, இந்த ஹை கிரவுண்டில் அவங்க தான் இருந்தாங்க. கேஎம்சி கொம்பன் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. அவர் வந்து பேக் சைடுல இருந்து ஒருத்தர டவுன் பண்ணிருக்காங்க அவங்க டீம்ல. பிஆர்ஜி, ஆமா பிஆர்ஜி டீம் வந்து அந்த கில்ல எடுத்துருக்காங்க. பிஆர்ஜி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கேஎம்சி டீம்ல வந்து ஒரு கில் எடுத்துறாங்க. ஸோ கேஎம்சியில வந்து ரெண்டு பேர் ஆயிட்டாங்க. ஸோ ஃபோர் இறந்தா ரெண்டு பேர் ஆயிட்டாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ஃபைட் போய்கிட்டே இருக்குது. டெனட் டீம்னு நினைக்கிறேன், டெனட் டீம் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க. நிறைய க்ளூ வால்ஸ் இருந்திருக்கு, இங்கே நிறைய குளோவல்ஸ் இருந்திருக்கு. நல்ல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது ஆல்ரெடி. ஸோ டெனட் டீம் ஐ திங்க் பேக் அடிக்கிறாங்களா இல்லை ரொட்டேட் பண்ணி போகிற ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4G ஸ்கீலா சைட்லாம் யாருமே போல போல் இருக்குது. ஸோ அந்த சைட்லாம் போயிருந்தா குவாரிலாம் போயிருந்தாங்கன்னா நல்ல லூட் கிடச்சிருக்கும். ஸோ சென்ட்ரலில் இறங்கின டெனட் டீம் வந்து அங்கேருந்து வந்து ரோப்பில் இங்கே வந்திருக்காங்க. ஓகே, பிஆர் ஸ்குவாட் பிஆர் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள உட்காந்து ஒரு கில் எடுத்துருக்காங்க. MA2B. ஸோ மோஸ்ட்லி MA2B இப்போ நிறையா கிடைக்குது போல இருக்கு. எல்லாத்தையுமே MA2B. சதீஷ் பார்த்தீங்கன்னா கையில் MA2B வச்சிருக்காப்ல. ரெண்டு கார் 98 ப்ரோ, சில பேர் வெல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு கார் 98 வச்சிருக்காரு நினைக்கிறேன். அது டபுள் டேமேஜ் ஸ்கின் ப்ரோ இது. ஆமாமா. ஸோ நம்ம காலிக்ஸ் கேமிங் கிட்ட இன்னும் ஃபைட் அந்த ஃபைட் போயிட்டே தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க, ஏன்னா ஜோனுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டெப் எடுத்தாகணும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து டீம் நம்பர் 11. ஸோ டீம் நம்பர் 11 வாட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீம் நம்பர் 11 தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்காங்க. ஒரு காதலே வாங்கல அப்படின்னாலே வசந்து வெளியில போல அவங்களும் அதே இடத்துல தான் இருக்காங்க. பார்க்க முடியும் நம்ம காலிக்ஸ் வந்து ஒரு ஓப்பனிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எம் ஸ்டார் எல்லாருமே ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க, எல்லாருமே இந்த ஒரு ஓப்பனிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடிவிழும். கண்டிப்பா ஜோன்லயே வெயிட் பண்றாங்களா ப்ரோ, கவரை விட்டு வெளியே போக கூடாது, ஏன்னா போனா கண்டிப்பா வந்து அடி. அதான் யார் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து, அதாவது எல்லா இடமே இருக்காங்க ப்ரோ, அப்படியே சுற்றி வளைச்சிருக்காங்க. ஸோ யார் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்களோ அந்த பர்சனுக்கு அடி விடுவோம், ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அந்த ஒரு ஓப்பனிங் மட்டும் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எடுத்து வச்சாங்கன்னா அவங்க டீம்ல ஒரு டவுன் ஆகும், அவங்க எடுத்து வச்சாங்கன்னா இவங்க டீம்ல ஒரு டவுன் ஆகும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஏகே பேக் அடிக்கிறாரா, இல்லைப்பா தண்ணியில் விழுந்தாலும் அடி விடுவோம். ஸோ என்ன கடைசி வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யாராவது ஒருத்தர் வெளியில் போயானோ, ஆனால் இவங்களால வெளியில் போக முடியும் ப்ரோ. காலிக்ஸ் கேமால கண்டிப்பாக வெளியில் போக முடியும். நினைக்கிறேன் நினைக்கிறேன் மாஃபியா இருக்காரு, மாஃபியா அண்ட் பாட்ஷா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டீம்ல ஒருத்தர் டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. டிஜிபி ஸ்குவாட் மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. டிஜிபி டீம் ப்ரோ, 5th டீம், 5th டீம். ஓகே, ஆஹா இவங்க டீம் 5th டீம் நம்பர் 5. ஸோ டீம் நம்பர் 5 அங்க தான் பார்த்திருக்காங்க. எஸ்கே கேமிங். ஆமா, நோவே டீம். ஸோ பாட்ஷா டவுன் பண்ணிருக்காங்க. ஏன் மாஃபியா மட்டும் இருக்காரு, போனது மாதிரியே மாஃபியா. ஸோ 6K முகேஷ் பார்த்தீங்கன்னா வந்து கில் எடுத்திருக்காரு. ஜெஃபி ரிதேஷும் கில் எடுத்துட்டாங்க. ஆமாம் பார்த்துட்டாரு. பட் இவங்க இந்த மாதிரி ஓப்பன் நினைக்கிறது வந்து அந்தளவுக்கு சேஃபே கிடையாது. பிகாஸ் என்ன ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம ஏகப்பட்ட டீம் வச்சு உள்ள இருக்காங்க. டீம் பஸ் 7 நம்ம HCG ஸ்குவாட் வந்து நல்ல ஒரு சர்வை பார்த்தீங்கன்னா வந்து சரியான ஒரு இடம், ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. நியர்லி வந்து 12 டீம்ஸ் உள்ள வந்து வந்து ஃபீல்ஸ் பயங்கர ஹெட்ஷாட் ப்ரோ பார்த்தீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் அப்போ தான் ஃபைட் நடக்காதுன்னு நினச்சேன்.
ஸோ முகேஷ் செம்மையாக ப்ளே பண்ணி மூணு கிலோ எடுத்து கொடுத்துருக்காரு அவங்க ஸ்குவாடுக்கு. ரித்தேஷ் வந்து இழந்திருக்காங்க இந்த ஃபைட்டில், அண்ட் காலிக்ஸ் டவுன் பண்ணியிருக்காங்க நடந்த ஃபைட்டில். நம்ம இது மோட்டோஸ்ல ஒரு ஃபைட் பார்த்தோம், லெவன்த் டீம் நம்ம ராக்கரசார் கேமிங். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா வந்து காலிக்ஸ் வந்து வில்லன் வியல் வந்து கில் எடுத்துருக்காங்க, அவங்க இன்னும் ஜோனுக்குள்ளே போகல. ஸோ இப்போ தான் ஜோனுக்குள்ளே மூவ் பண்ணுறாங்க, அண்ட் காலிக்ஸ் கேமிங் வந்து ஆல்ரெடி ஜோனுக்குள்ளே போயிட்டாங்க. டீம் ஒடிஷா போயிட்டு இருக்காங்க ஜோனுக்குள்ளே, நிறைய வாட்டி வந்து குளோபல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சோ ஃபைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே அணைஞ்ச மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆகும். எல்லாரும் அவங்கவங்க பொசிஷன்ல எடுத்து உட்கார்ந்திருக்காங்க bro. ஒரு ஒரு வீட்ல அப்படியே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பொசிஷன் எடுத்து. இன்னும் கேஎம்ஸ் கிட்ட அதே ஃபைட்டிங் bro. அதே ஃபைட், அதே ஸ்கோப்பிங், அதே ஃபைட். ஆமாம். ஸோ மேலேருந்து யார் இவங்க பிஆர் கேமர்ஸ் அடிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பிஆர் கேமர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ஹவுஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் அங்கேருந்து அடிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவர் தான் எம்ஐ டூபி வச்சிருக்கிறார் கையில். இவங்க இவங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ. ஜோன் பார்த்துட்டாங்க, இவங்க மூவ் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைட் எடுக்கிறதுக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டே போகிறாங்க. ஜோன் ரொம்ப ஒரு ஓப்பனிங்கில் வந்திருக்கு ப்ரோ. ரொம்பவே ஒரு ஓப்பனிங்கில் வந்திருக்கு ஜோனு. ரொம்ப ஒரு மோசமான ஜோன் தான் சொல்லலாம். கேஎம்சி ஸ்குவாட் வந்து உள்ள இருக்காங்க, அவங்களால பார்க்க முடியும். பார்த்துட்டு இருக்காங்க கேஎம்சி ஸ்குவாடை. ஓகே பிஆர் கேமர்ஸ். ஸோ பிஆர் கேமர்ஸ் வந்து அவர் மட்டும் உள்ள வராரு. ஓகே ஓ மை காட். ஸோ யாரை பார்த்துட்ருங்க? நான் லைவ் பார்த்துட்டு தப்பா. நான் வந்து செகண்ட் டீம் பார்க்குறேன் ப்ரோ. செகண்ட் டீமுக்கும் இவங்களுக்கும் தான் கேஎம்சிக்கும் தான் ஃபைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு பேக் சைடே வராங்க அப்படியே கேஎம்சி பார்த்தீங்கன்னா. ஆமாம் கேஎம்சி பார்த்தீங்கன்னா இல்லை, கேஎம்சி வந்து அந்த பக்கம் ரொட்டேட் பண்ணுறாங்க ப்ரோ. அதாவது நம்ம இவங்க மார்பிள் ஒர்க்ஸ் அந்த ஐலாண்ட் பக்கம் வந்து ரொட்டேட் பண்ணுறாங்க. அவங்க அந்த பக்கம் ரொட்டேட் பண்றாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம இவங்க வெல்ஸ் டீம் வந்து உள்ள ஏரியா ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. ஃபைட் ப்ரோ 7th டீம் கிட்ட. டீம் நம்பர் 7 நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் ஃபீல்ஸ்ல HGG ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் கிட்ட. வெல்ஸ் டீம் தான் ப்ரோ. வெல்ஸ் டீம் தான் ப்ரோ. அவங்கள தான் நான் பாத்துட்டு இருக்கேன். அவ்வளவு தூரம் போனாங்க. ஆமா ப்ரோ. ஓ மை காட். இல்ல இல்ல அவங்க அந்த வெல்ஸ் டீம் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா வந்து நெல்லை தமிழ் அதாவது இவங்க டீம் நெல்லை கேமிங் கிட்ட ஃபைட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிஞ்சா ஒரு 3 கிலோ எடுத்திருக்காருப்பா. எந்த டீம்ப்பா முடிச்சாங்க இவங்க? ஹலோ தெலுங்கு கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா வில்லன் டீம் முடிச்சிருக்காங்கப்பா. வில்லன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜோன்லேருந்து உள்ள வந்தாங்க. ஸோ அந்த டீமை தான் முடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இவங்க ராக்கரசார் கேமிங். ஸோ ராக்கரசார் கேமிங் ஸ்குவாட் தான் வந்து இவங்க வந்து இது எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஃபீல்ஸில். ஸோ HGG செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காங்க. 3 கிலோ எடுத்திருக்காரு நிஞ்சா ஷேட் பண்ணுறாங்க. டீம் நம்பர் 5 நான் பார்த்துட்ருக்கேன். ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆமாம் யாரோ அடிக்கிறாங்க. பிளாக் ஹவுஸ்ல இருக்காரு. டீம் 3 நான் டீம் 3ல தான் ப்ரோ பாத்துட்டு இருக்கேன். அவர்தான் ப்ரோ எடுத்துக்கார் ஃபைட். பிளாஸ்ட் தான் எடுத்துக்காரு. ஓகே ஓகே. அடுத்து ஜோன் பிளாக் ஹவுஸ்ல இருக்கு ப்ரோ. இவங்களுக்கு நோவே டீமுக்கு வந்து நல்ல ஒரு இது பாதி லக் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஜோன் வந்து அங்க தான் இருக்கு. பட் ஆனா முகேஷ் வந்து ரொம்ப தனியாவே போயிட்டு இருக்காரு. பிஆர் பாத்தீங்கன்னா பிஆர்ஜி நாக் பண்ணிட்டாங்க மூணு பேர். ஆமா பிஆர்ஜி நாக் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே பிரேசிலால தான் முடிய போது. அந்த மொரட்டு ஓபன் ஜோன் ஃபுல் ஓபன் ஜோன் கைஸ், ஃபுல் ஓபன் ஜோன். ஒரே ஒரு வீடு அதாவது ஓ மை காட், ஒரு M79 வந்திருக்குது. ஒரு மொரட்டுத்தனமான ஒரு M79 வந்திருக்கு. மாஸ்டர் கிட்ட எந்த டீம் அப்படின்னு தெரியல. கில் எடுத்த பிறகு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். டிஜிபி ஆர்மி. ஸோ இவ்வளோ நேரம் சர்வே பண்ணி செம்மையான ஒரு M79 கையில் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ வில்லா என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்காரு. அங்கே ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது எந்த டீம் கிட்ட அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பா நீங்க சிங்கிள் ஸ்கிரீன் நம்பர் காமிச்சாம எனக்கும் யார இது பண்றதுன்னு தெரியும். ஓகே கேஎம்சி கொம்பன் அவர் மிச்சம் இருக்காரு. கொம்பன் வந்து பாத்துட்டு இருக்காரு. சோ கொம்பன் பாத்தீங்கன்னா சோலா ஓடிட்டு இருக்காரு. ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் தான் எடுப்பாரா. சரியான ஒரு குளோவல் போட்டுருக்காரு கொம்பன். நிதிஷ்க்கு கொம்பன் கடையில் தான் ஃபைட் போயிட்டு இருக்கு. உங்களால ரெண்டு ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். கொம்பன் மேல ஏறிட்டாரு. ஓ மை காட். சோ கொம்பன் பாத்தீங்கன்னா மேல இருக்காரு. நிதிஷ்க்கு தெரியுமா மேல இருக்காருன்னு தெரியல. பாத்துட்டாரு ப்ரோ. ஆல்மோஸ்ட் பிளாக் ஹவுஸ்ல இன்னொரு டீம் இருக்கு ப்ரோ, அதனால வெளிய போக மாட்டாங்க. பிளாக் ஹவுஸ்ல இருக்கது வந்து நம்ம இவங்க டீம் நம்பர் 5 நோவே இருக்காங்க பிளாக் ஹவுஸ்ல. நீங்க நிதிஷை வாட்ச் பண்ணிட்டு இருங்க, பிகாஸ் அந்த இடத்துல தான் ஃபைட் போயிட்டு இருக்குது. நோவே அண்ட் பார்த்தி கேமிங் வந்து ஆல்ரெடி ஜோனுக்குள்ள தான் இருக்காங்க. கொம்பன் பாத்தீங்கன்னா வந்து அவர் சேஃபா இருந்தா அவனோ ஜோன் வர வந்துட்டு இருக்குது. ஓ வெளியில வந்தால கொம்பன் வெளியில வந்தாலே அடி உழுவுது. மூணு டீம் அங்க இருக்காங்க. டிஓடி இவங்க டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குதுப்பா. யாரு நம்ம காலிக்ஸ் கேமிங் மூவ் பண்ணனும்னு நினைக்கிற மூவ் பண்ணிட்டாங்க. நிதிஷ் ஆல்மோஸ்ட் பிளாக் ஹவுஸ் ஏறிட்டார் ப்ரோ. ஓ ஸ்டார்க் எம்ஸ்டார் எம்ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஜிபி ஆர்மி கிட்ட மாட்டிருக்காங்க நினைக்கிறேன். டிஜிபி ஆர்மிக்கிட்ட இருக்காங்க. ஓ
மை காட் ஹி ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஜி டீம் தான் ஆப்போசிட்ல இருக்காங்க ஹெச்டிஜி டீம் செம்மையான கில் எடுத்திருக்காரு நிஞ்சா பீஸ்ட்டை மட்டும் இது பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு குளூவால் நல்ல ஒரு குளூவால் கேஎம்சி கொம்ப நாக் பண்ணியிருக்காங்க பார்த்திகேவன் கில் எடுத்திருக்காங்க எலிமினேட் ஆயிருக்கு கேஎம்சி டீம் நோவே டீம் தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஒரு அர்ஜுன் ட்ரை பண்ணுறாரு ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குளுவால் விழுந்திருக்குது அண்ட் ஜோன் வந்து வந்துருச்சு ஜோனில் நிறைய பேர் ஹெல்மெட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு இப்போ ஓ மை காட் பீஸ்ட் ஹெல்மெட் ஆயிருக்காரு ஃப்ரீக்கு டவுன் ஆயிருக்காரு அர்ஜுன் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு ஜோனுக்குள்ளே போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆப்போசிட் வந்து பிஜிஎம் இருக்காங்க ஓ அர்ஜுன் எலிமினேட் ஆயிருக்காரு கைஸ் அர்ஜுன் எலிமினேட் ஆயிருக்காரு ஸோ நிதிஷ் மட்டும் தான் மிச்சம் ஸோ அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு பேருக்கு இடையில அந்த ஃபைட்டில் வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் தான் மிச்சம் வெளியே வந்திருக்காரு பிஜிஎம்ல நிதிஷ் அண்ட் நிதிஷை டவுன் பண்ணியிருக்காங்க மார்வல் ஃப்ரம் ஓ மை காட் செகண்ட் மேட்ச் பூயா டெனட் டீம் ஆக்சுவலாக எதிர்பார்க்கவே இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேகம் செகண்ட் மேட்ச் வந்து பூயா அடிச்சிருக்காங்க அண்ட் அகெயின் வந்து ஒரு கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 13 கில்ஸ் போன மேட்ச் 11 கில்ஸ் அந்த மேட்ச் 13 கில்ஸ் எடுத்திருக்காங்க வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் டீம் மேகம் ஸோ டீம் மேகம் ஒரு 13 கில் எடுத்து பூயா அண்ட் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஜிபி அதாவது பிஜிஎம் டீம் இருக்காங்க மொத்தம் 3 கீழ் எடுத்திருக்காங்க செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க தேர்ட் பிளேஸில் வந்து நம்ம ஹெச்டிஜி ஸ்குவாட் இருக்குது